எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் சரண்யா, நான் துறையூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது, அதை நான் கிளிக் பண்ணேன். அதில் வந்து லோன் ஆப்ஷன் இருந்தது, நான் வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அவங்க வந்து என்னை வந்து நீங்கள் லோன் பே பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை என்னால் பே பண்ண முடியாது, நான் வாங்கவே இல்லைன்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க பே பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை என்னத்த பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை எப்படியோ எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதை வந்து செட் பண்ணி ஆபாசமாக ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காங்க. தயவுசெய்து இது யாரும் நம்பாதீங்க, எங்களோட ஃபேமிலியை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்கள் நம்பருக்கெல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்தால் டெலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க அந்த நம்பரை. யாரும் தயவுசெய்து ஆன்லைனில் நீங்கள் லோன் வாங்காதீங்க. நாங்கள் இதான மாதிரி நீங்களும் இது ஆக வேண்டாம். நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்னு. நான் ஏமாந்தது பரவாயில்ல, என் டாக்டரோட இது லைஃப் போனாலும் பரவாயில்லன்னு நான் உங்களோட இதுக்காக சொல்கிறேன். தயவு செய்து ஏமாந்துடாதீங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன், காலைல வேணா விழுகிறேங்க. ஆன்லைனில் இது பண்ணிடாதீங்க.